வணக்கம் நண்பர்களே, தமிழ் சார் டெக் எஜுகேஷன் அட்வைசர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. PGTRB வந்து படிக்கிறவங்களுக்காக நம்ம வந்து ஒரு புதிய டெலிகிராம் குரூப்பும் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், 2021 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி PGTRB படிக்கிறவங்களுக்காக. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த குரூப் மூலிமா உங்களுக்கு வரும் சந்தேகங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். உங்ககிட்ட நோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உதவும் வகையில் நாங்கள் ஒரு டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, முதுகலை பட்ட படிப்பு வந்து தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு இந்த 2021 வந்து கால்ஃபர் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஆசிரியராகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும், அதை சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணோம். என்ன அப்படின்னா, இப்போ 2020 ஒரு சட்டம் வந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். முதுகலை பட்டப்படிப்பு வந்து PSTM கோட்டா வந்து 20% வேணும் அப்படின்னா, அவங்க வந்து 10th 12th யூஜி டிகிரி வித் பிஎட் டிகிரி அதுக்கப்புறம் பிஜி டிகிரி இந்த ஐந்துமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு 20%க்கான இடஒதுக்கீடு கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, பிஜி டிகிரினா பிஜி டிகிரி மட்டும் அவங்க தமிழ் மீடியம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 20% இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய நடைமுறையாக 10th 12th யூஜி டிகிரி பிஎட் பிஜி இந்த ஐந்துமே வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து அந்த கோட்டா வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த ஐந்துமே வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2021 ஒரு ஆசிரியர் ஆவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது மட்டும் இல்லை, ஏஜ் வந்து ரூல் கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ரிட்டையர் ஆகிற வயசு 58 அப்படின்னா 58 வயசு வரைக்குமே அவங்க TNTRB எழுதி வந்து ஆசிரியர் பணியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறாங்க. ஒரு நாள் இரண்டு நாளில் கூட ரிட்டையர் ஆகிறவங்களாம் உண்டு, நம்ம செய்தித்தாள்களில் படிச்சிருப்போம். இந்த புது அறிவிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓசி கேட்டகரிக்கு வந்து 40 வயசும், அதாவது கம்யூனிட்டி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 45 வயசு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா காம்படிஷன் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு இன்னும் காம்படிஷன் வந்து கம்மியாகும் இல்லையா. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த தமிழ் மீடியம் படிச்சிருக்கவங்க இந்த வருடம் வந்து ஆசிரியராவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்து நீங்கள் படிங்க. கண்டிப்பாக தமிழ் மீடியம் இந்த ஐந்துமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வருடம் ஆசிரியராகலாம். இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க. அதாவது உங்களுடைய 10th மார்க்ஷீட்டு 12th மார்க்ஷீட்டில் தமிழ் மீடியம் போட்டிருக்கா, யூஜியில் வந்து நீங்கள் மார்க்ஷீட்டில் சப்போஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதுக்கான அந்த படிவத்தில் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, பிஜி டிகிரியும் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஎட்லேயும் இந்த ஐந்துலேயுமே வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் வந்து கேட்கும், நீங்கள் வந்து 10th தமிழ் மீடியம் படிச்சிங்களா 12th வந்து தமிழ் மீடியம் படிச்சிங்களான்றது அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட் ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களான்னு தெரியாது. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிங்கன்றத அவங்க கரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓகே கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் மீடியம் படிக்கல அப்படின்றது நீங்கள் கிளியர் படிச்சுங்கிறத கிளிக் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக இருங்க, சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வருடம் இந்த தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு வந்து அது குறிப்பாக பெண்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா ஜென்ரல் ஆகட்டும் கம்யூனிட்டி வைஸ்லேயே ஆகட்டும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உமன் கோட்டா 30%, அந்த 30%லையும் தமிழ் மீடியம் 20% அப்படின்ற இடஒதுக்கீடு கிடைக்கும் என்பதால் பெண்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். மேலும் இதுபோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.